ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேஎஸ்பி கேமிங் வெயிட்டிங். ஃப்ரீ ஃபயரில் இன்றைக்கி புதுசாக சூட் த உக்காங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி க்ரௌன் த பாக்ஸர் அப்புறம் கிராக் த சேஃப் அப்படிங்கிற ஈவெண்ட்ஸும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சில ஐட்டம்ஸாக நான் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின ரிவ்யூ போஸ்ட் பண்ணதாக சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம யூஸ்ஃபுல்லாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான தட்டி விட்ருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த கிராக் த சேஃப் அப்படிங்கிற ஈவெண்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீயான ஃபீமேல் காஸ்டியூமை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த காஸ்டியூமை வாங்கி நம்ம கப்பிலா செல்லக்குட்டி மேலே எக்யூப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்பவே வியர்டான காஸ்டியூமு. அந்த தலை, அந்த மண்டையெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மண்டை. அந்த ஷூ வந்துட்டு எம்மா தண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் அவ்வளோ பெரிய ஒரு நாய்ச்சங்கிலி, அது இல்லாமல் அந்த சீனை தாங்க சொன்னேன் நாய்ச்சங்கிலின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஃபுல்லாக பணமாக சொல்லி வச்சிருக்காங்க. கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸ் மேலே என்னமோ இந்த நாய் கழுத்தெல்லாம் போட்டுவிடுவாங்கல்ல, இந்த டாமச்சரியில் அந்த ஒரு நாய் போட்டுருக்குமே அந்த மாதிரி ஏதோ முள்ளு முள்ளாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே வியர்டான காஸ்டியூமு. இந்த காஸ்டியூமை லாபிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் என் ஃப்ரெண்டு கேட்டேன். ஸோ நம்ம கார்த்திட்டு தான் கேட்டேன் இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரன கொடூரமாக இருக்குது, பார்க்க முடியல, தயவு செஞ்சு மாற்றிட்டு வந்துடறான்ட்டான். ஸோ நானும் என்ன பண்ணணும்னு சொல்லி தரல. பட் சீரியஸ்லி அப்படி தான் இருக்குது. இந்த காஸ்டியூம் வந்துட்டு வாங்கிட்டு ஒரு நைட் டைமில் போட்டு கொஞ்சம் மூஞ்சிக்கிட்டு க்ளோஸ்அப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயரே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரன கொடூரமாக இருக்குது. இந்த காஸ்டியூமோட முக்கியமாக அந்த வாயை பாருங்கள் மக்களே. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் காட்டுறேன், அதை பாருங்களேன். சீரியஸ்லி அவ்வளோதான் இந்த காஸ்டியூம். ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மர்கையாக சாலா தான் நீங்கள். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரன கொடூரமான காஸ்டியூம் இது. ஸோ இந்த காஸ்டியூமை ஃப்ரீயாக வாங்க முடியும். ஸோ அந்த லாக்கருக்கான பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி இதை நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இது கோல்டன் கலரில் இருக்க ஒரு லெஜெண்டரி காஸ்டியூம் வேறு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அந்த லாக்கருக்கான பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அதை பற்றி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டைம் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டனிலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ சீரியஸ்லி இந்த காஸ்டியூமே எல்லோரும் வாங்கி வாழ்க்கையில் மட்டும் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு மேட்ச்சுக்கு போட்டு போயிடாதீங்க. அப்படி போட்டு போனீங்க அப்படின்னா நாய் துரத்தி கடிச்சு போடும். வேறு ஆனால் பெட்டை எட்டு வந்துருந்தா அப்படின்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க, மறுகையாக சாலை தான். ஸோ எனிமி உங்களை சுற்றி கொள்றானோ எனிமியோட பெட்டு உங்கள் மேலே பாஞ்சிரும், அவ்வளவு தான் சொல்லுவேன் நான். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே இந்த காஸ்டியூம் பற்றின ரிவ்யூவில் என்னை கேட்காதீங்க மக்களை, மன்னிச்சிருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தபடியாக நம்ம சூட் த உக்காங் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்டு 28 செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகி 4 அக்டோபர் முடியுது. இந்த 1 வீக் டைமுக்குள்ளே நம்மளால் ஸ்டோரில் வாங்கக்கூடிய நிறைய ஐட்டம்ஸை ஃப்ரீயாகவே வந்துட்டு வாங்க முடியும். அது எப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி என்ன மியூசிக் ஆஃப் பண்ணிங்க, காப்பி ரைட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, ப்ரைஸ் லிஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஏகப்பட்ட ப்ரைஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பாய் பண்டல் கொடுத்துருக்காங்க, வேறு லெவல். 1500 டைமண்டு ஃப்ரீயாக கிடச்சதுன்னா வேறு லெவல் தான். அதுக்கடுத்து அந்த ஃபுல் ஆன் டாட்டோ பண்டில் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் இந்த 6 பேக்ஸ் காஸ்டியூமு. பட் இன்னும் வாங்கலை, ஏன்னா டைமண்டு கிடையாது. ஸோ அதுக்கடுத்து கும்பு எமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, லாம்போனிக்கு கோல்டன் கலர் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வவுச்சர்ஸ் பாருங்கள், லக்ராயில் வவுச்சர்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து அந்த ஜெயில் கேஜி காஸ்டியூம் இருக்குது, அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு லாம்போனி ஸ்கின்னு, அதுக்கடுத்து அந்த ஆட்டோ ஸ்கின்னு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க சீரியஸ்லி. இதுக்கு ரிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, வேறு லெவல் வந்துட்டு பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த ஈவெண்ட்லேயும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அங்கே நிற்கிறேன் கரேனா கரே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்ன கதை பார்க்கலாமா? சார், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை 8 ரிவார்ட்ஸ் இருக்கா. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ரெஃபர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 8 ரிவார்ட்ஸில் உங்களுக்கு எந்த ரிவார்டு வேணும்னு ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயில் போர்டு மட்டும் நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 2 போதும் மாதிரி வந்துருச்சா. இந்த காஸ்டியூமோட ஒரிஜினல் ப்ரைஸில் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதாவது 299 டைமண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த 2 புதரில் ஏதோ ஒரு புதர் பின்னாடி நம்ம உக்காங் பையன் ஒளிஞ்சிருக்கான், அவனை நீங்கள் கரெக்டாக சுற்றிட்டீங்க அப்படின்னா இந்த காஸ்டியூம் ஃப்ரீ. இல்லைனா நீங்கள் 299 டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்கணும். ஓகேவா? ஒரிஜினல் ப்ரைஸ்க்கே வாங்கணும், இல்லை கரெக்டாக சுற்றிங்கன்னா ஃப்ரீயாக வாங்கணும். ஓகேவா? ஸோ இது முழுக்க 50% உங்கள் லக்கு, 50% நீங்கள் கெஸ்ட் பண்ணுறது பொறுத்தது. ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டில் தான் உட்காந்துருப்பான்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணேன். பட் நாட் எனஃப் பேலன்ஸ்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுது என்னன்னா, முதல்ல உங்ககிட்ட அந்த 299 டைமண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த காஸ்டியூம்க்கான அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வால்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இருந்தால் தான் உங்களை ஷூட் பண்ணவே விடுறாங்க. ஏன்னா ஷூட் பண்ணதுக்கப்புறம் நீ இந்த காஸ்டியூமும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு போயிட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சான் போல. என்னத்தை சொல்ல போதுனா அக்கௌண்ட் வந்து டைமண்டே வந்துட்டு கிடையாது அப்படிங்கிறதுனால என்னால் ஷூட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இது என் அக்கௌண்ட்டில் 300 டைமண்ட் இருந்துச்சுன்னா நான் ஷூட் பண்ணியிருப்பேன். நான் என்னோட கெஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த காஸ்டியூம் ஃப்ரீயாக கிடச்சிருக்கோம். இல்லைனா அந்த 299 டைமண்ட்ஸை பிடிங்கிட்டு இந்த காஸ்டியூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த ஈவெண்ட்டை பற்றி. ஸோ ப்ரைஸ் போல் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஃப்ரீயாக ரெஃபரஸ் பண்ண முடியுது, ரெஃபரஸ் பண்ணி பார்ப்போம்.
ஸோ என்ன வந்திருக்கு, ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இருக்க மொத்த ரிவார்டு வந்துட்டு மாதிரி இருக்குது. அந்த கும்ஃபு எமோட் இருக்கு, அந்த ஸ்டார் லைட், அந்த லேம்பு கொஞ்சம் ஸ்கின் இருக்குது. ஸோ நட்பாசிக்கு ஒரு கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே அகைன் நாட் ஆன் ஆஃப் பேலன்ஸ், ஏன்னா என்கிட்ட 900 டைமண்ட் வந்துட்டு சீரியஸ்லி இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா நாட் ஆன் ஆஃப் பேலன்ஸ் சொல்லிட்டு வருது. இதே உங்ககிட்ட டைமண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு புதரை சுடுவான், அந்த புதரெலாம் கண்டிப்பாக அந்த காரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஃப்ரீயாக கிடச்சிரும்ல, ஃப்ரீயாக கொடுத்துட்டா கரையான கரையை தலையில் துண்டை போட்டு கோர வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக தரமாட்டான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபுல்லாக அடுத்த வாட்டி ரெஃபர்ஸ் பண்ணுறதுக்கு 10 டைமண்ட் கொடுக்கணுமா, தேவையே கிடையாது. இது எப்படியும் ஒன்று வாங்க, எப்படியும் ஒன்று வாங்குற மாதிரி இல்லை. அதுக்கடுத்து நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? ஸோ சீரியஸ்லி இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் கிட்டே இருக்க மொத்த டைமண்டையும் உங்கள் பர்மிஷனோட லவுட்டிட்டு போகிறதுக்கான ஒரு ஈவெண்ட் தான். ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் டைமண்ட்டும் நிறைய லக்கும் இருந்துச்சுன்னா இது இருக்க நிறைய ஐட்டம்ஸை ஃப்ரீயாகவே வாங்க முடியும். பட் லக் இல்லை அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்க மொத்த டைமண்ட்டையும் வலிச்சு நக்கிட்டு ஒரு பெரிய நாமத்தை போட்டு போய்கிட்டே இருப்பான் கரேனாக்காரன். ஸோ சீரியஸ்லி அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டு தான். ஸோ என்ன பண்ணுறது, எனக்கு பார்த்தீங்கன்னா லக் அப்படிங்கிறதே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் டைமண்ட்டு சத்தியமாக கிடையாது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டைமண்ட் டாப் பண்ணுறதுக்கோ கையில் ஒரு பைசா கிடையாது கைஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஏன்னா இந்த அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட் தாங்க, நல்ல ஒரு ஈவெண்ட்டை நினச்சி தான் உள்ளே போனேன், நிறைய ஐட்டம்ஸ் ஃப்ரீயாக தராங்கன்னு சொல்லிட்டு. பட் உங்ககிட்ட முதல்ல அந்த காஸ்ட்யூம்க்கான டைமண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். நீங்கள் ஸ்டோரில் வந்துட்டு 500 டைமண்ட் கொடுத்து வாங்குறீங்கன்னா 500 டைமண்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும், அதுக்கடுத்தான் நீங்கள் போய் ஷூட் பண்ணவே முடியும். ஷூட் பண்ணால் எப்படியும் கரையினா கரை நம்மளுக்கு ஃப்ரீயாக தரமாட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அப்புறம் எதுக்கு இந்த ஈவெண்ட்டு? பட் இதில் இந்த ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா வெப்பன் ரைடில் லக் நம்பர் பார்த்தீங்கன்னா 95 இருக்குது ப்ரோ, 5 ஸ்பின் பண்ணால் எனக்கு வந்துட்டு அந்த MP5 வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ 5 ஸ்பின் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் டைமண்ட் கொடுத்தா ஸ்பின் பண்ண போகிறேன், அந்த வவுச்சர் இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த 5 ஸ்பின் நார்மலாக 40 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுறக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெப்பன் டயல் வவுச்சர்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ வெப்பன் டயல் வவுச்சர்ஸ் இருக்குது, இங்கே போய்ட்டு வவுச்சர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் 40 டைமண்ட் கொடுத்து சுற்றுங்க, 40 டைமண்ட் கொடுத்து அந்த உக்காங்க வந்துட்டு சுடுங்க, கரெக்டாக சுட்டுட்டிங்க. ஸோ கரெக்டாக உங்களோட கேஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 1-2 வவுச்சர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் 5 வாட்டி 40 டைமண்ட் செலவு பண்ணிங்கன்னா 200 டைமண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1-2 கமிஞ்சதுனா கூட டைமண்ட் நம்மளுக்கு லாபம் தானே, ஸோ அந்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே இந்த ஈவெண்ட்டை பற்றி பேசுகிற ஒன்றுமே கிடையாது. இந்த கும்பு ஈவெண்ட்டு இங்கே 400 டைமண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க, இதை விட 100 டைமண்ட் கம்மியாக நான் இன்னொரு ஈவெண்ட்டில் வாங்கி போயிருவேன். ஸோ அது என்னங்க அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தபடியாக க்ரௌண்ட் பாக்ஸர் ஈவெண்ட்டில் இருந்து நான் அந்த கும்பு எமௌண்ட் ரிடீம் பண்ண போகிறேன்னே வேறு லெவல் செம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன். எப்படா இந்த வீடியோ பண்ணுவோம், அந்த எமௌண்ட்டை வந்துட்டு ரிடீம் பண்ணி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ சீரியஸ்லி அந்த டைம் வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எமௌண்ட் வாங்குறதுக்கு 40 கிரவுண்ட் டோக்கன் வந்துட்டு தேவைப்படுது. அந்த 40 கிரவுண்ட் டோக்கன் நான் சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 320 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி நினச்சி பாருங்கள், 320 டைமண்ட்டு. பட் அதுக்கு நீ ஸ்டோர்லேயே வாங்கிட்டு போயிடலாமேடா அப்படின்னா ஸ்டோர் தான் 400 டைமண்ட் செலவு பண்ணணும், இதில் ஒரு 80 டைமண்ட் கம்மியாக கிடைக்குது. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 320 டைமண்ட் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஸ்பின் பண்ணுறப்ப இடையில ஏதோ ஒரு ஸ்பின்லாம் இந்த பாக்ஸர் காஸ்ட்யூம் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு அல்ப ஆசை தான். பட் கடைசி வரைக்கும் தலைவையில் இந்த டோக்கன் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்துட்டு நம்ம ரிடீம் பண்ண போகிறோம். கும்ஃபு எமௌண்ட்டு வேறு லெவல். ஸோ எங்கள் ப்ரூஸ்லி எமௌண்ட்டை ரிடீம் பண்ணிட்டேன், வேறு லெவல், ரிடீம்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ டோக்கன் மொத்தமும் காலி, அதே மாதிரி டைமண்டும் கிட்டத்தட்ட காலி. ஓகே, ஸோ கலெக்ஷனுக்குள்ள வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் எக்யூப் பண்ணுறக்காகவே பாருங்கள், ஒரு ஸ்லாட்டை காலியாக வச்சுருக்கேன் இன்னும். ஓகே, ஸோ கலெக்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. எங்கே எங்கள் தலை ப்ரூஸ்லி எமௌண்ட்டு? அட்டா அட்டாய் வேற லெவல் எமௌண்ட்ரா கும்பு எக்யூப்டு, வெளியே லாபியிலவே போடு, வேற லெவல், நான் ப்ரூஸ்லி பேரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கலாம். வேற லெவல் இருக்கு அமௌண்ட்டு, ஐ லைக் இட் அண்ட் ஐ லவ் இட், வேற லெவல் ஒரு எமௌண்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த எமௌண்ட்டை வந்துட்டு இந்த வீடியோ கடைசியில் போட்டு காமிச்சு இதெல்லாம் விருப்பத்துன்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன், அது அப்படியே நடந்துருச்சுல்ல. ஸோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய், சி யூ, வர்டா.